ओम शक्ति पराशक्ति ओम शक्ति आदि पराशक्ति ओम शक्ति मरुररति ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ओम कामाक्षी ओम शक्ति ओम बंगारु कामाक्षी ஓம் சக்தி. எந்த ஒரு சக்தியை அடையவும் பொறுமை என்ற சக்தி மிக அவசியம். அந்த பொறுமையை கடைபிடிக்கும் நாளாக அமையட்டும் சக்திகளே. மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சித்தூர் நகரம் சித்தூர் அர்பன் மாவட்டம் தொட்டிப்பள்ளி ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை வைகாசி பௌர்ணமி விழாவினை மகாராஷ்டிரா மாநிலம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி அன்னையின் அருள்வாக்கு. மௌனமும் சகிப்புத்தன்மையும் கடைபிடிக்க வேண்டும். வாழ்வதற்கு தெய்வத் தொண்டையும் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டும். ஓம் சக்தி. சக்தி ஓ ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். உலகமெங்கும் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவருடைய மனக்குறையும் நீங்க நீங்க வேண்டும். அம்மாவின் அம்மா எங்களுடைய வாழ்வில் பல அற்புதங்களை செய்து காட்டியுள்ளார்கள். அவை நாங்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டிருந்த காலத்தில் அம்மாவை வந்து பார்த்தோம். அம்மா எங்களுக்கு எங்களுடைய மகனுடைய படிப்பில் பல அற்புதங்களை செய்து காட்டியுள்ளார். எனது மகன் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து பாஸான பிறகு அம்மாவுக்கு பாத பூஜை செய்து மகனை என்னை படிப்பு படிக்க வேண்டும் என்று கேட்ட வந்தபோது அம்மா அவர்கள் மாலை போட்டதனால்தான் உன்னை பிளஸ் டூ பாஸ் பண்ண வைத்தேன் என்று அம்மா கூறி அக்ரிகல்ச்சரில் வந்து சேரு என்று கூறினார்கள். ஆனால் மகன் அதுக்கு சம்மதிக்காமல் ஐடி துறை தான் வேண்டும் என்று கூறி அதற்கும் அம்மாவிடம் சொன்னோம். அம்மா நீதாமா அதுக்கு உண்டான பணமும் தரணும் என்று கேட்டோம். அதுவும் நானே கொடுக்கணுமா என்று சொல்லி பணம் வரும் என்று கூறினார்கள். படித்து முடிக்கின்ற வரையில் பண கஷ்டம் என்று இல்லாமல் அவரை படித்து வைத்தோம். படிக்கின்ற போது எங்களுக்கு ஒரு விபத்து நடந்தது. விபத்தில் நானும் எனது மனைவியும் மிகப்பெரிய விபத்து நடந்தது. விபத்தில் நடந்த பிறகு மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையில் தான் எங்களுக்கு அறுவை சிகிச்சையும் நடந்தது. அம்மா அதையும் எங்களுக்கு ஃப்ரீயாகவே செய்து கொடுத்தார்கள். பிறகு ஐடி துறை என் பையன் நாலாம் ஆண்டு படிக்கின்ற போது ஐடி துறை மிகவும் நலிவற்று வேலையில் இருக்கின்ற அன்பர்களுக்கு வேலை எடுக்கின்ற சூழ்நிலை வந்தபோது அம்மாவை வந்து பார்த்தோம். அம்மா எங்கள் பையன் ஐடி துறையில் இந்த ஆண்டு நான்காம் வகுப்பு வந்து படிக்கிறான் என்று கூறினோம். அப்பொழுது சிறு வயதிலிருந்து பார்க்கின்றேன், அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும், போயிட்டு வா, அதான் முடிவு செய்து கொண்டு தான் உள்ளே வந்தீர்கள் என்று வந்து கூறினார்கள். எங்கள் பையன் 9500 சம்பளத்தில் தான் முதல் வேலைக்கு சேர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல நிலையில் இருக்க காரணம் அம்மா தான். அம்மாவை நினை மனமே, மேல் மருவூர் அம்மாவை நினை மனமே.
ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரப்பூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.